வணக்கம் நண்பர்களே. இன்றைய வேலைவாய்ப்பு செய்தியில், ஒரு வருடம் படிக்க வைத்து வேலை கொடுக்க தயாராக இருக்கும் வங்கி, ₹6,50,000 வரை சம்பளம். இளைஞர்களே, உடனே அப்ளை பண்ணுங்கள். பயிற்சி காலத்திற்கு பின்பு நியமிக்கப்படும் இளநிலை உதவியாளர் பதவிக்கு ₹6,50,000 வரை ஆண்டு ஊதியமாக வழங்கப்படுகிறது. வாருங்கள், அது எந்த வங்கி, என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். ஐடிபிஐ வங்கி. மத்திய அரசின் தொழில் வளர்ச்சி வங்கியான ஐடிபிஐ வங்கி லிமிடெட், அதாவது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி, இளநிலை உதவி மேலாளர் ஜூனியர் அசிஸ்டண்ட் மேனேஜர் காலி பணியிடங்களுக்கான ஆள் சேர்க்கை அறிவிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்த ஆள் சேர்க்கை மூலம் சுமார் 600 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது. எனவே ஆர்வமும் தகுதியும் உள்ள இளைஞர்கள் உடனடியாக விண்ணப்பித்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். காலி பணியிடங்கள், மொத்த காலி பணியிடங்கள் 600. கால அவகாசம் எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா செப்டம்பர் 15 அப்ளை பண்ணலாம். எப்போ முடியுது அப்படின்னா செப்டம்பர் 30 வரைக்கும், 2023 செப்டம்பர் 30 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். கல்வி தகுதி, பல்கலைக்கழக மானியக் குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட உயர்கல்வி நிறுவனங்களில் ஏதேனும் ஒரு பட்டம் பெற்றிருக்க வேண்டும். பயிற்சி அளிக்கும் நிறுவனங்கள். பெங்களூரில் உள்ள மணிப்பால் கல்வி சேவைகள் பிரைவேட் லிமிடெட் மற்றும் கிரேட்டர் நொய்டாவில் என்ஐடிடிஇ ஆகிய கல்வி நிறுவனங்களுடன் இணைந்து ஐடிபிஐ வங்கி வங்கியியல் மற்றும் நிதியியல் துறையில் 1 ஆண்டு முதுகலை டிப்ளமோ சான்றிதழ் படிப்பை வழங்கி வருகிறது. இதனுடைய பயிற்சி காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 9 மாதங்கள் பாடக்கல்வி வாயிலாகவும் 3 மாதங்கள் பயிற்சி வகுப்பாகவும் இருக்கும். இந்த முதுகலை படிப்பு சான்றிதழ் பெற்றவர்கள் அவசியங்கள் அடிப்படையில் இளநிலை உதவியாளர் உதவி மேலாளர் பணிக்கு நியமிக்கப்படுவார்கள். அதாவது ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசிஸ்டண்ட் மேனேஜர் த்ரூ அட்மிஷன்ஸ் டு ஐடிபிஐ பேங்க். விண்ணப்ப கட்டணம், பொதுப்பிரிவு மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ₹1,000, பட்டியல் சாதிகள், பழங்குடியினர், முன்னாள் இராணுவத்தினர், நிர்ணயிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் ₹200 விண்ணப்ப கட்டணமாக செலுத்த வேண்டும். இந்த ஒரு வருட பயிற்சி கட்டணம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டுக்கு பயிற்சி கட்டணம் ₹3,00,000 மாணவர்கள் செலுத்த வேண்டும். ஒரேபடியாக இல்லாமல் ஓராண்டிற்குள் தவணை முறையிலும் நமது பயிற்சி கட்டணத்தை செலுத்தி கொள்ளலாம். விண்ணப்பிக்கும் முறை, ஆன்லைன் மூலமாக 15/9/2003 முதல் 30/9/2003 இரவு 11:59 வரை விண்ணப்பங்கள் அனுப்பலாம். விண்ணப்பங்கள் மற்றும் இதர விபரங்களை அறிவதற்கான இணையதளம் https://www.idbibank.in என்ற இணையதளத்தை கூடுதல் விபரங்களுக்கு மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ளவும். இதில் ஸ்டைஃபண்டு கொடுக்குறாங்க, சம்பளமும் கொடுக்குறாங்க. ஸ்டைஃபண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா, மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையும் அளிக்கப்படுகிறது. 6 மாத பயிற்சி காலத்திற்கு மாதம் 5,000 ரூபாயும், 2 மாத பயிற்றுனர் காலத்திற்கு மாதம் 15,000 ரூபாயும் உதவித்தொகையாக வழங்குகிறார்கள். பயிற்சி காலத்திற்கு பின்பு நியமிக்கப்படும் இளநிலை உதவி மேலாளர் பதவிக்கு ஆண்டுக்கு ₹6,50,000 வரை ஊதியமாக வழங்கப்படும். வயது வரம்பு. இந்த பயிற்சிக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் வயது 31/8/2023 அன்று 20 வயதுக்கு குறையாமலும் 25 வயதிற்கு மிகாமலும் இருக்க வேண்டும். இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு அரசு விதிகளின்படி வழக்கமான தளர்வு அளிக்கப்படும். நிர்ணயிக்கப்பட்ட வயது வரம்பிற்கு மேல் பட்டியல் கண்ட சாதிகள், பட்டியல் கண்ட பழங்குடியினர் வகுப்பினர் 5 ஆண்டு வரை வயது வரம்பு சலுகை பெற தகுதி உடையவர்கள். இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் 3 ஆண்டு வரை வயது வரம்பு சலுகை பெற தகுதி உடையவர்கள். நிர்ணயிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் 10 ஆண்டு வரை சலுகை பெற தகுதி உடையவர்களாவர். இவ்வறிவிப்பின் சுருக்கம் எந்த துறை அப்படின்னா, ஐடிபிஐ வங்கித்துறை. பணியின் பெயர் ஜூனியர் அசிஸ்டண்ட் மேனேஜர். மொத்த பணியிடங்கள் 600. விண்ணப்பிக்க கடைசி நாள் 30/9/2023. கூடுதல் தகவல்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய
முகவரி https://www.idbibank.in. மீண்டும் அடுத்து ஒரு வேலைவாய்ப்பு செய்தியில் சந்திப்போம். நன்றி மாணவர்களே.